வணக்கம் நான் செஃப் தீனா வெல்கம் பேக் டு செஃப் தீனாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பழம் போண்டா எப்படி பண்றது பார்க்க போறோம் இந்த போண்டா வந்து ஒரு டீ ஸ்நாக்ஸ் அதாவது ஈவினிங் டீ ஸ்நாக்ஸா வச்சு நீங்க சாப்பிட்டா அந்த அளவுக்கு ஒரு அருமையா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பழம் போண்டா வாழைப்பழம் கோதுமை அதுக்கப்புறம் ஏலக்காய் சக்கரை எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சாஃப்டான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸை உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரிசிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா பழம் போண்டாக்கு தேவையான பொருட்கள் கோதுமை ஒரு கப்பு சர்க்கரை அரை கப்பு வாழைப்பழம் 4 நம்பர் நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ரவை 1/2 கப்பு திருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சிறிதளவு எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு இந்த பவுலில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணுறோம் அதுக்கு பிறகு விஸ்கில் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணுங்கள் பீட் பண்ணி முடித்த பிறகு நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் அதாவது இந்த சர்க்கரை ஆட் பண்ணும்போது மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் மிக்ஸ் ஆகிறது கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக உப்பு சிறிதளவு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணால் அந்த சாஃப்ட்னஸ்க்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் அதுக்கு பிறகு ரவை இந்த ரவையும் சர்க்கரையும் வந்து ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும் கோதுமை மாவு 1 கப்புனா இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் 1/2 கப்பு போட்டால் போதும் இதுக்கு பிறகு நெய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பேக்கிங் சோடா சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் கோதுமை மாவு ஆட் பண்ணணும் கோதுமை மாவு போட்ட பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் தண்ணி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் பிடிக்கும் அதே டைமில் தண்ணி கம்மியாக இருந்தாலும் ஹார்ட் ஆகிடும் அதனால் வீட்டில் எப்படி வடை மாவு நீங்கள் அரைக்கிறீங்க உளுத்தம்பருப்பு மாவு அரைச்சிருப்பீங்களே அதே டெக்ஸ்டரில் இந்த பலபோண்டா பேட்டர் ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் லம்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம திரும்பி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் எதுக்காகனா அந்த ஃப்ரெஷ்னஸ் அது இல்லாமல் தேங்காய் நீங்கள் சாப்பிடணும் கொஞ்சம் லைட்டாக அந்த இனிப்புத்தன்மை இருக்கும் அதனால தான் தேங்காய் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேக் டு டெக்ஸ்டரில் கரெக்டாக எடுத்து வந்துருக்கணும் இந்த மாதிரி எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எண்ணெய் பிடிக்காது சரிங்களா பாருங்கள் இப்போ கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து இப்படி நிற்கணும் எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து 1/1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம் அதே டைமில் கவனிக்க முடியும் என்ன நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணணும் எதுக்காக என்ன கோதுமை மாவும் அந்த வாழைப்பழமும் பேட் ரெடி பண்ணிருக்கோம்ல வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணினா உங்களுக்கு நல்லா வெந்து வரும் அதுக்கு பிறகு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சக்கரை சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை குவான்டிட்டி கரெக்டாக போடுங்க அதிகம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த சக்கரை மெல்ட் ஆகும்போது கேரமலாகவும் கலர் மேலே நல்லா வந்துடும் ஆனால் உள்ளே வேகாது ஸோ அதனால் சக்கரோட அளவும் கரெக்டாக நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக சூப்பராக ரெடி ஆகும் இப்போது இந்த போண்டா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதே மாதிரி ஸ்டைலில் சூப்பராக பண்ணுங்கள் போண்டா தான் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணால் பண்ண உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அந்த டெக்ஸ்சர் மாறும் அதனால தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி போண்டா ஒரு அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க இந்த பழம் போண்டா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த போண்டா ரெடியான பிறகு நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைட்டாக புள்ளி புள்ளியாக தெரியும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த போண்டா நல்லா வெந்துருக்குன்னு நடத்தும் கொஞ்சம் மலமலாக இருந்ததுன்னா அந்த போண்டா வேகலன்னு நடத்தும் ஸோ இன்றைக்கி இந்த அருமையான ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான சூப்பரான டிஷ்ஷஸ் வந்துக்கிறேன் நன்றி வணக்கம் சி யூ பை டேக் கேர்